வெல்கம் டு பழையச்சோர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 250 கிராம் சிக்கன் எடுத்து நல்லா கழுவி மஞ்சள் பொடி போட்டு கழுவி வச்சுருக்கோம். சோம்பு 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் சதைச்சது. கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 3 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். சால்ட்டு 1 டீஸ்பூன் தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். கருவேப்பிலை சிறிதளவு. முட்டை ஒன்று எடுத்து இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கேன். எடுத்து வச்சுருந்த சிக்கனில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, சில்லி பவுடர், மஞ்சள் பொடி, கரம் மசால், சோம்பு, கார்ன்ஃப்ளவர் மாவு, சால்ட்டு, எடுத்து வச்சுருந்த முட்டை, ஒரு முட்டை எடுத்து வச்சுருந்தோம், அந்த முட்டையும் இதில் விட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கறி லீஃப் எடுத்து வச்சுருந்தோம், அதையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எலுமிச்சப்பழ சாறு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான், நம்மளுக்கு தேவைப்பட்டனா நம்ம ஃபுட் கலரும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சோண்டு ஃபுட் கலர் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன் இதில் கலருக்காக. இந்த மாதிரி ஃபுட் கலரும் விட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம்லேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கலாம். இது நல்லா மேரினேட் ஆயிரும் 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வர. நான் ரெஃப்ரிஜிரேட்டரில் தான் வச்சுருந்தேன் ஒரு 2 மணி நேரம். இப்போது நான் வெளியில் எடுத்தாச்சு. எடுத்து இப்போ கடாயில் ஆயில் காய வச்சுருக்கோம். ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த சிக்கனை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு பண்ணுறதுனால இது ரொம்பவே நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு டேஸ்டாக இருக்கும். சிக்கன் வந்தாச்சு, நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அவ்வளவுதான், சுவையான சிக்கன் ஃப்ரை ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.